பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசனின் நெருங்கிய நண்பரான அஜீஷ் ஆடம்பர வீடு வாங்கி பலரையும் வியப்பில் ஆழ்த்தி இருக்கிறார். பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் காஞ்சிபுரத்தில் உள்ள சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் பாலுச்செட்டி சத்திரம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றபோது சாகசம் செய்ய முயன்று விபத்தில் சிக்கினார். அவருக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் காஞ்சிபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவரை காவல்துறையினர் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். பின்னர் தனது உடல்நலக்குறைவை காரணம் காட்டி சில முறை டிடிஎஃப் வாசன் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அவருக்கு முதலில் ஜாமீன் கிடைக்கவில்லை. பின்னர் மீண்டும் டிடிஎஃப் வாசன் தாக்கல் செய்த ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சி வி கார்த்திகேயன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி 3 வாரங்களுக்கு தினமும் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டுமென நிபந்தனை விதித்து வாசனுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து புழல் சிறையிலிருந்து விடுதலையான டிடிஎஃப் வாசன் இன்று கடைசி நாளாக காவல் நிலையத்தில் நிபந்தனை ஜாமீன் கையெழுத்திட்டார். இதற்கிடையே அவரது நெருங்கிய நண்பரான அஜீஷ் புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டு அவரது ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார். மிகவும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த அவர் யூடியூப் மூலம் கிடைத்த பணத்தை வைத்து புதிதாக ஆடம்பர வீடு ஒன்றை வாங்கியுள்ளார். பள்ளி படிப்பையே தாண்டாத அவர் மாலை நேரத்தில் தெருவோரத்தில் சிக்கன் பக்கோடா கடை நடத்தி கொண்டே யூடியூபில் சாதித்திருக்கிறார். அவர் சொந்த வீடு வாங்க அவரது நெருங்கிய நண்பரான டிடிஎஃப் வாசன் 6 லட்சம் ரூபாய் கடனாக கொடுத்து உதவியிருக்கிறார். இதை வீடியோவில் கூறி யூடியூபர் அஜீஸ் நெகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். அவர் வீடு வாங்கியிருப்பதற்காக பலரும் வாழ்த்து கூறி வருகின்றனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.